தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கும் வணக்கம். போதைப் பொருட்கள் ஆண்களை விட பெண்களின் ரத்தத்தில் வேகமாக கலக்கிறது. அதனால் ஆண்களை விட பெண்கள் இரு மடங்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். மது அருந்துவது என்பது இப்போது ஃபேஷன் ஆக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள விரும்பும் பெண்கள் குடிக்கிறார்கள். குடிக்க மறுப்பவர்கள் பழமைவாதிகள் என்று கேலி செய்யப்படுகிறார்கள். குடிப்பதன் மூலம் சுதந்திரத்தை அனுபவிப்பதாகவும் சில பெண்கள் நினைக்கிறார்கள். இந்த நிலை தொடருமானால் பெண்கள் பல இழப்புகளுக்கு ஆளாவார்கள். குடிப்பதில் எந்த பயனும் இல்லை. அதனால் பெண்களின் உடல்நிலைதான் கெடுகிறது. குடிக்கும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ராஜீவ்காந்தி கேன்சர் இன்ஸ்டிடியூட் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் டாக்டர் இந்து அகர்வால் என்பவர், போதைப் பொருட்கள் ஆண்களை விட பெண்களின் ரத்தத்தில் வேகமாக கலக்கிறது, அதனால் ஆண்களை விட பெண்கள் இரு மடங்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்கிறார். மது குடிக்கும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட என்னென்ன காரணங்கள் உள்ளது? பெண்கள் மென்மையான உடல்வாகு கொண்டவர்கள். ஆண்களின் உடலில் தண்ணீர் அதிகம் உள்ளது. பெண்கள் உடம்பில் கொழுப்பு அதிகம் உள்ளது. தண்ணீரில் கலக்கும் மதுவின் தீவிரம் குறைகிறது. ஆனால் கொழுப்பில் கலக்கும் மதுவின் தீவிரம் வெகுநேரம் நீடிக்கிறது. மது அருந்தும் பெண்களால் சீக்கிரம் தெளிவு நிலைக்கு வர முடியாது. பெண்களின் உடலில் இருக்கும் என்சைம்களின் அளவு குறைவு. அதனால் ஆல்கஹால் ரத்தத்தில் அதிக அளவு கலந்து உடல் போதையை சமன்படுத்த முடியாமல் தவிக்கும். போதையின் விளைவுகள் அதிகமாகி மூளையையும் வெகுவாக பாதிக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் ஹார்மோன் சுரப்பில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். அப்பொழுது அவர்கள் மது அருந்தினால் போதையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களது மனநிலையில் சீரற்ற நிலை உருவாகி தன்னை மீறிய செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இதனால் சமூக அந்தஸ்து குறையும், குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், நட்பு சுற்றம் அலுவலகத்திலும் கெட்ட பெயர் உங்களுக்கு நிச்சயம். மது அருந்தும் பெண்களுக்கு கல்லீரல் வெகுவாக பாதிக்கும், வீக்கம் வலி தோன்றும். பின்பு அவர்கள் மது அருந்துவதை விட்டுவிட்டு முறையான சிகிச்சை பெறாவிட்டால் கல்லீரல் முழு அளவு பாதிக்கப்பட்டு நீங்கள் உயிரிழக்கும் நேரிடும். ஆண்களை விட பெண்களுக்கு கல்லீரல் பாதிப்பு அதிகமாக உருவாகும். பெண்களில் மது அருந்துபவர்களுக்கு அளவுக்கு அதிகமான சோர்வு ஏற்படும். குடிக்காத நேரங்களிலும் அந்த சோர்வு உங்களுக்கு நீடிக்கும். மது அருந்தும் பெண்களின் உடலில் விட்டமின் B12 சத்து மிகவும் குறைந்து போகும். அதனால் மயக்கம், தலை சுற்று, ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மது உடலில் அதிகமான பசியை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் பெண்கள் நிறைய சாப்பிடுவார்கள். அதுவும் கலோரி அதிகம் கொண்ட ருசியான உணவுகளை கண்டபடி சாப்பிடுவார்கள். உடல் எடை அதிகரிக்கும். அப்பொழுது பல்வேறு நோய்கள் உங்கள் உடலில் குடிகொள்ள ஆரம்பிக்கும். மது உள்ளே போனதும் அதிக அளவு இரத்தத்தில் கலந்து இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் அவர்களிடம் ஒருவித பதற்றமும் பரபரப்பும் தோன்றும். செயல்திறன் குறைந்தே போகும். மது அருந்தும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாகும். கர்ப்பிணிகள் மது அருந்தினால் கருச்சிதைவு தோன்றும். கருமுட்டையையும் பாதிக்கும். ஒருவேளை அவர்கள் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுத்தாலும் குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த 5 வருடத்தில் 30% அளவுக்கு பெண்களிடம் மலட்டுத்தன்மை அதிகரித்திருக்கிறது. அதற்கு மது பழக்கமும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கும் மது பழக்கம் பெண்களை அலைகழித்து அவர்களை வாழ்க்கையின் எல்லைக்கே துரத்தி சென்றுவிடும். தூக்கமின்மை அவர்களிடம் தோன்றும். வாழ்க்கையில் விரக்தியை ஏற்படுத்தி தற்கொலைக்கே கூட தூண்டும். மது பெண்களின் மூளையை எளிதாக பாதிக்கும். நினைவாற்றல் திறனை குறைக்கும். மூளை நரம்புகளை செயலிழக்க செய்வதால் காக்காய் வலிப்பு போன்ற பிரச்சனை ஏற்படும் அபாயமும் உண்டு. நரம்புகள் பலவீனமாகி இரத்த ஓட்டம் குறையும். அப்பொழுது வெயிலில் நிற்க வேண்டி வந்தால் உங்களுக்கு மயக்கம் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் மது அருந்துவது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு விஷத்தை கொடுப்பதற்கு சமமாகும். தாயின் தொப்புள் கொடி வழியாக மது குழந்தைக்குள்ளும் பிரவேசிக்கும். இளம் இரத்தத்தில் கலந்து வெகுநேரம் சஞ்சரிக்கும். குழந்தையின் ஜீரண உறுப்பு வளர்ச்சியடையும் நேரத்தில் ஆல்கஹால் உள்ளே சென்றால் அது குழந்தையின் வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கும். மது பழக்கம் உள்ளவர்களுக்கு தலை, கழுத்து, ஜீரண உறுப்புகள், குடல், மார்பகம், கல்லீரல் போன்றவற்றில் புற்றுநோய் வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மது பழக்கம் உள்ள பெண்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மது பழக்கத்தை நிறுத்துங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் நன்மை பயக்கம் உண்டு. இந்த தகவலை உங்களுடைய
நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.